Hey guys, welcome back to a brand new video of Corner of Educational. And our channel 50 subscriber reach panniyaachu. Claps to you. And road to 100. 50 க்கு மேல போயிட்டு இருக்கோம். Road to 100 நீங்க சப்போர்ட் வச்சா முடியும். So இது வந்து just a hobby தான். Main profession நினைச்சிராதீங்க. And நம்ம இன்னைக்கு வந்து என்ன டாபிக்ல கொண்டு வந்திருக்கோம், எது ஒரு vlog எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அ லைவ் அப்டேட். ஸோ நீங்கள் வந்து நியூஸில் கூட பார்த்துக்கலாம், நிறைய கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி டோட்டல் கேசஸ் பார்த்தீங்கன்னா 11,681 கேஸ் பதிவாகிருக்கு. அண்ட் இன்றைக்கி குணமடைந்து வீடு திரும்பினவருங்க வந்து 7,071 இன்றைக்கி மட்டும். அண்ட் இன்றைக்கி உயிரிழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 கேசஸ் உயிரிழந்திருக்காங்க. அண்ட் டோட்டலாக நம்ம இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 13,258 பேர் வந்து டைட் ஆகியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ சேடஸ்ட் நியூஸ். ஸோ இது உங்களுக்கும் நடந்துருக்கிறது தான் நான் இந்த லைவ் அப்டேட். அண்ட் ஒரு லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன், இது டே எல்லோரும் சொல்கிறது தான், பட் ஆல்சோ நான் ஒரு ஸ்மால் பாயாக இருந்தால் கூட நான் கூட சொல்லணும்ல. அண்ட் இன்றைக்கி நம்ம சென்னையில் டோட்டலாக வந்து 3,750 கேசஸ் பதிவாயிருக்கு. ஓ மை காட், அப்போ ஊரில் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தீ பொறிக்குது. ஓகே, லீவ் இட். அண்ட் டோட்டல் கேசஸ் பார்த்திங்கன்னா 84,000 பேர் வந்து இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ரெக்கவர் இந்த சென்னையில் வந்து இப்போ வீடு திரும்பினாங்க வந்து 2,440 பேர் வந்து ரெக்கவர் ஆகி வீடு திரும்பியிருக்காங்க. ஓ மை காட், தேங்க்யூ காட் ஃபார் சேவிங் தம். அண்ட் இன்றைக்கி சென்னையில் மட்டும் உயிரிழந்தவங்க பற்றி 18 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ வெரி சேட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். கைஸ், ஸோ இந்த விஷயத்தை நம்ம பதிவிடுறது வந்து த லாஸ்ட் பாயிண்ட் சொல்கிறல்ல. ஸோ அது எதுனா, நிறைய பேர் வந்து ஒரு 100 ஒரு 60 பேர்னு வச்சுக்கோங்களேன், 60 பேர் தான் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. அது 60 பேர் மாஸ்க் போட்டிருக்காங்களா மாஸ்க் போடலையோ, மிச்ச பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். சரி, நான் பெரியவன், சின்னவனாக வந்து பெரியவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ நான் இப்போ அட்வைஸ் பண்ணுறது வந்து ஸ்மால் சில்ட்ரன்ஸ் தான். ஸோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து பெரியவங்களாக கூட இருக்கலாம். அண்ட் ஏன் மாஸ்க் போடாமல் போகிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு துணியாக கவர் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் கரெக்டாக நடந்துக்கிறேன். ஸோ மை செல்ஃப், நீ சொல்வீங்க நீ மாஸ்க் போட்டு போவேன்னு, நான் கரெக்டாக போடுறேன், நோ ப்ராப்ளம். அண்ட் நீங்கள் வேப்ரைசேஷன் வச்சுருந்தீங்க, அதாவது ஆவி பிடிக்கிற டப்பா வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஆவி பிடிக்கிற டப்பா இல்லை அப்படின்னா தனியாக வாங்குங்க. இட்ஸ் லைக் 900 or 800 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ 1000 ருபீஸ்க்குள்ளே இருக்கலாம்னு வைங்களா. ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட ஆவி பிடிச்சிக்கலாம். அண்ட் மோரோவர், நீங்கள் வந்தோடனே ஒரு லாங் ட்ரிப் இல்லைன்னா உங்கள் கம்பெனிக்கு போயிட்டு வரீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் தயவுசெய்து ஒரு சுடுதண்ணியில் வந்து குளிச்சிருங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். சானிடைசர் போடுறான்னு பரவாயில்ல, சோப் போட்டாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சோப் போடுறது கைக்கு மட்டும்தான், நம்ம பாடிக்கு இல்லை. ஸோ தயவுசெய்து குளிச்சிருங்க, விளாண்டு வரீங்களா இருக்கட்டும், மாஸ்க் போட்டு விளாடுங்க அண்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. தட் மீன் வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சிருங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட் சொல்கிறேன். அண்ட் தென் ஸோ யாருக்கு கொரோனா இருக்குன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பாதிப்படைஞ்சிடக்கூடாதுல்ல. ஸோ யாருக்கு இருக்குன்னு கூட சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிற வகையில் உங்கள் ஃபேமிலிக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் நீங்களும் வேண்டிக்கோங்க, மற்றவங்களுக்கு நம்மளால் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஸோ இது வந்து மெயின் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து பாதியிலேயே முடிச்சுட்டு போயிருப்பீங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் மிக்க தேங்க்ஸ். ஸோ அவள் தான் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறது அவள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பெருவாக வந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன். இது உங்கள் இஷ்டம், இட்ஸ் யுவர் சேனல். ஸோ நான் ஜஸ்ட் அ வீடியோ மட்டும்தான் போடுவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது உங்கள் கையில் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அண்டு நாளைக்கு லைவ் முடிஞ்சால் போடுறேன், தட் இஸ் லைவ் அப்டேட் போடுறேன், முடிஞ்சால் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Meet you tomorrow. That means next video. Bye-bye.